அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நாளையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த அக்னி நட்சத்திரம் கத்திரி வெயில் இருபத்தைந்து நாட்கள் வந்து நீடிக்கிறது மே நான்கு முதல் மே இருபத்தி எட்டாம் தேதி வரை சூரியனோட உக்கரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே அப்படிதாங்க இருக்குது அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் சொல்லலாம் பட் இருந்தாலும் இன்னும் வந்து ரொம்ப ஜாஸ்தியான அனல் காற்று உஷ்ணம் ஆகியவற்றை நாம் வந்து அனுபவிக்கக்கூடும் இந்த அக்னி நட்சத்திர காலத்துல நாம வந்து எப்படி நம்மளோட உடம்ப வந்து குளிர்ச்சியா வச்சுக்கலாம் பாதுகாப்பா வச்சுக்கலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம இந்த காலத்துல நம்ம செய்ய வேண்டியவை சில விஷயங்கள் இருக்கு செய்யக்கூடாதவை அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்கு செய்யக்கூடாத விஷயங்களை நம்ம செய்யும் போது அதுவும் நமக்கு வந்து ஒரு தோஷமாக மாறுது இந்த அக்னி நட்சத்திர காலத்துல சிவாலயங்களில் தாரா அபிஷேகம் அப்படின்னு ஒரு அபிஷேகம் சிவலிங்கத்துக்கு நடக்கும் அது என்ன தாரா அபிஷேகம் அப்படின்னு பார்த்தோம்னா சிவலிங்கத்துக்கு மேல வந்து ஒரு தாரா பாத்திரம் வந்து தொங்க இருப்பாங்க அதுல இருந்து இடைவிடாமல் நீர் விழ விழுந்துகிட்டே இருக்கும் அததான் வந்து தாரா அபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ சிவலிங்கத்தை தெய்வங்களாலேயே வந்து இந்த உக்கிரத்தை தாங்க முடியாது அப்படின்னா நம்ம மனுஷங்கள்லாம் ஏமாத்திரம் சோ இது இதோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு பகல் வேலைகளில் நம்ம வெளியில போகாம வீட்டில் இருக்கிறது தான் நல்லது ஏன்னா இந்த உஷ்ண காற்று நமக்கு பல வகையான உடல் கோளாறுகளை நோய்களை பிணிகளை ஏற்படுத்தக்கூடியது அந்த அனல் காற்றில் நம்ம போகாம பொழுது சாய்ந்ததும் நாலரை அஞ்சு மணிக்கு மேல நம்ம வெளி வேலைகளை தான் நல்லது அதே மாதிரி சித்திரை வெயிலிருந்து விடுபட மகாவிஷ்ணுவை நம்ம சாந்தப்படுத்த வேண்டும் அம்மனையும் குளிர செய்யணும் தான் பால் தயிர் இளநீர் வேப்பிலை கலந்த மஞ்சள் நீர் அத மாதிரியான விஷயங்கள்லாம் அக்னி தேவனோட வெம்மையை குறைக்க உதவுகிறது அதே மாதிரி நம்ம செய்யறதன் மூலமாக அம்மனோட அருளும் நமக்கு கிட்டும் இதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நாராயண மந்திரத்தை தினமும் நூத்தி எட்டு முறை ஜபிக்கலாம் அதை மாதிரி பண்ணிட்டு மகாவிஷ்ணுவோட கோவிலுக்கு போயிட்டு நம்ம பானகம் அதெல்லாம் வந்து நைவேதிகமா படைச்சிட்டு மத்தவங்களுக்கு அதை தானமா தரது ரொம்ப நல்லது நீர் மோர் பந்தல் அமைத்து மோர் வந்து நம்ம பலருக்கு தானம் தரலாம் இந்த அக்னி நட்சத்திரம் உக்கரமாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் நம்ம வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்களில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு நாம் அபிஷேகம் செய்வதற்கான சில பொருள்களை வாங்கி தருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ அம்மன் கோவில் இருந்ததுன்னா நீங்க அம்மனுக்கு என்ன அபிஷேகம் செய்ய சிறப்பான பொருள் அப்படின்னு பார்த்து நீங்க அதை மாதிரி வாங்கி தரலாம் அந்த வேப்பிலை மஞ்சள் கலந்த நீரால சில கோவில்கள்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க அதை மாதிரி பண்ணலாம் நம்ம குளிக்கிறதுக்கே வேப்பில்லையும் மஞ்சளும் கலந்த நீரில் குளிப்பது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது இப்போ சிவாலயங்கள்னா அதுக்கு தேவையான இளநீர் அபிஷேகம் அந்த தாரா அபிஷேகம்னு சொல்லுவாங்க இல்லையா சிவனுக்கு மேலே அந்த தாரா பாத்திரம் வைத்து அதுலேருந்து சுட்டு சுட்டா தண்ணி வர மாதிரி அதில் வந்து நம்ம தேவையானவற்றை கோவில்களுக்கு வாங்கி தரது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறமா நம்ம பண்ண வேண்டியது சூரிய வழிபாடு இந்த நாட்களில் இந்த இருபத்தைந்து நாட்களுமே நம்ம காலையில் எழுந்ததும் சூரியனை நோக்கி நம்ம வழிபாடு செய்து நம்மளுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும் அதுவும் குறிப்பாக அரசாங்க வேலை வேண்டுவோர் அவங்க வந்து நிச்சயமாக இந்த சூரிய வழிபாட இந்த நாட்களில் செய்யும் போது அவங்களுக்கு வந்து எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் சூரிய காயத்ரி மந்திரத்தையும் அவங்க வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் நம்ம வந்து நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிற மாதிரி நம்ம குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு நம்ம பாணகம் நீர்மோர் ஆகியவற்றை பருகலாம் அல்லது தானம் செய்யலாம் அதெல்லாம் வந்து நம்ம தண்ணீர் பந்தல் மோர் பந்தல் அமைத்து நம்ம வந்து அதெல்லாம் தானம் செய்யறது அப்படிங்கறதும் நல்லது ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போறவங்க இந்த ரோ அந்த காயற வெயில போயிட்டு வரும்போது அவங்களுடைய தாகத்தை அவங்களுடைய வயிற்றை குளிர்விக்கிற மாதிரி நம்ம இந்த பானகம் மோர்லாம் தரும்போது நிச்சயமாக அவங்க வந்து நம்மள வாழ்த்துவாங்க அதை மாதிரி தரலாம் வீடை எவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா இந்த உஷ்ண காற்று பல வகையான நோய்களை நமக்கு ஏற்படுத்தும் அதனால வீடை கூட நீங்க வந்து வேப்பில தண்ணீரால துடைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது குளிர்ச்சியாக நம்மை வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ பானை தண்ணீர் பருகுவது கீரை வகைகளை நிறைய சேர்த்துக்கிறது அதை மாதிரியான செயல்களை செய்யலாம் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் வாட்டரு அந்த ஐஸ் வாட்டரு ஏசியில் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அது உண்மையிலே நம்ம உடலுக்கு நிறைய கெடுதலை தான் ஏற்படுத்துது அதுவும் இந்த வெயிலில் இருக்கிறது எனவே நீங்கள் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை உடம்பையும் உங்களுக்கு தேவையானவற்றை இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கடவுளுக்குட்ட வேண்டி பெறலாம் காலகட்டத்தில் மரங்களை வெற்றது அப்படிங்கிறது நம்ம செய்யவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விதை விதைக்கிறது புதுசாக நாத்து நட நில பராமரிப்பு பணிகளை செய்யறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க இப்ப வீடெல்லாம் நிறைய பேர் சீரமைப்பாங்க வீடு பராமரிப்புலாம் பண்ணுவாங்க இந்த ஓடு மாத்துறது அத மாதிரியான வேலைகளும் செய்யக்கூடாது அப்புறம் வந்து பூமி பூஜை போடுறது அந்த மாதிரி பால் காய்ச்சறது இடம் மாத்துறது ஒரு வீட்ல இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாத்திட்டு போறது அத மாதிரியான விஷயங்களும் இந்த கத்திரி வெயில்ல செய்யக்கூடாது கிணறு வெட்டுறது அத மாதிரியான விஷயங்களும் செய்யக்கூடாது மொட்டையடித்து காது குத்துதல் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு சாரர் வந்து சுப நிகழ்ச்சிகள் இந்த மாதத்துல நடக்கக்கூடாது அவாய்ட் தான் நல்லது இந்த கத்திரி வெயில் அப்படின்னு சொல்றாங்க இன்னும் சில மக்கள் வந்து அதெல்லாம் கிடையாது ஏன்னா மே மாதத்துல வரக்கூடிய சுபமுகூர்த்தங்கள் எல்லாமே வந்து கத்திரி வெயில தான் வருது அதெல்லாம் வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க பெண் பார்க்கிற செய்யலாம் அதுக்கப்புறம் சீமந்தம் அதுவும் செய்யலாம்னு சொல்லப்படுது அது அவங்கவுங்க தான் முடிவெடுத்து அந்த விஷயங்கள்லாம் செய்யணும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதா இருந்துச்சுன்னா கட்டாயமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தினம்தோறும் ஒரு பயனுள்ள பதிவு உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி